அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு நம்முடைய இயற்கை சுக ஆலயம் சீரடி பாபா சுகாதார நிலையத்தின் சார்பாக பரிவார வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அடுப்பில்லாத சமையல் அப்படிங்கிறத நிறைய ரெசிபியை பதிவு செஞ்சுட்டு வரோம். சாம்பார் ரசம், மோர், பிரியாணி, தயிர் சாதம், லெமன் சாதம், லட்டு, சூசு, சூப்பு, கொலக்கட்டை எல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். பொரியல், அவியல் எல்லாம் பார்த்துட்டு வரோம். 100% நேச்சுரபதி. ஃபயரே தேவையில்லை, சிலிண்டர் தேவையில்லை, அடுப்பு தேவையில்லை. அருமையான ரெசிபி. இன்னைக்கு பார்க்கறது வந்து மரவள்ளி கிழங்கு கூட்டுக்கறி. மரவள்ளி கிழங்கு கூட்டுக்கறி. நம்ம பார்க்குற இந்த ரெசிபியின் பேர் இது நம்பர் 32, மரவள்ளி கூட்டுக்கறி. மரவள்ளி கிழங்குன்னா இந்த கேரளாவில் இருக்கும் ஏழையில் கிழங்குமாங்க. நல்ல நீளமாக, இவ்வளோ நீளமாக இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். அதை வாங்கணும். மரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ, எலுமிச்சை 1, தேங்காய் துருவல் 2 கப், மிளகாய் வற்றல் 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பூண்டு 10 பற்கள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இந்து உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன். மரவள்ளி கிழங்கை தோலை நன்றாக சீவி புட்டு அரிப்பில் வைத்து துருவி 2 கப் எடுக்கணும். எடுத்து தண்ணீரில் எலுமிச்சை சாறு கலந்து சிறிது நேரம் ஊற வைக்கவும். இதர சாமான்கள் எல்லாம் நன்றாக அரைத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சணும், விழுது. மரவள்ளி கிழங்கை தண்ணீரிலிருந்து எடுத்து புளிந்துக்கணும். தண்ணியில் ஈரச்சத்தே இல்லாத அளவுக்கு அந்த கிழங்கு துருவி போட்டோம் இல்லையா, அதை புழிஞ்சு எடுக்கணும். எடுத்து இந்த கலவையில் போட்டு கிண்டிடும். அவ்வளோதாங்க, மரவள்ளி கிழங்கு கூட்டு கறி ரெடி. இதனுடைய மருத்துவ பயன்கள்: உடலுக்கு உறுதியை தருகிறது, நன்றாக பசியை ஏற்றுகிறது. பசி என்பது ஆரோக்கியத்தின் அறிகுறி, உணவாக அமைகிறது. உடல் உழைப்பாளிகளுக்கு ஏற்ற உணவு, இந்த ஹார்ட் ஒர்க்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இது மிகவும் ஏற்ற உணவு. மறக்காமல் ஆனந்த வாழ்வியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.